இஸ்ரேல் ஈரானை தாக்கிடுச்சு, ஆனால் அது ஒரு நமத்து போன புஷ்வோணம். ஈரானுக்கிட்ட எந்த இடங்கள்லாம் நாங்கள் தாக்க போகிறோங்கிறத சொல்லிட்டு தான் இஸ்ரேல் தாக்குச்சு அப்படிங்கிற ஒரு அதிபயங்கரமான சீக்ரெட் ரிப்போர்ட்டு இப்போ ஆக்ஸியோஸ்ங்கிற வெப்சைட் வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதனால் ஈரானுக்கு என்ன பாதிப்பு? ட்ரூ ப்ராமிஸ் 3 அப்படிங்கிற புதியதொரு ஆப்ரேஷனை ஈரான் கையில் எடுத்துச்சுன்னா இஸ்ரேல் கதறி கதறி எப்படி அளப்போகிறாங்க. இன்னொரு புறம் இஸ்ரேல் லெபனானில் ஒரு பெரிய தாக்குதல் நடத்தியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. லெபனானில் பூகம்பமே ஏற்பட்டதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் என்னென்ன, வாங்க பார்க்கலாம் உறவுகளை. இது பிரசாத் சிக்னேச்சர். ஊரெல்லாம் ஒரே பேச்சு, தமிழ் பேச்சு எங்கள் மூச்சுங்கிற மாதிரி இஸ்ரேல் ஈரானை தாக்கிடுச்சுப்பா, ஒரு வழியாக வந்து நம்ம ஆள் திருடிட்டான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டை பிரிச்சுட்டு சந்தானம் விஜய் படத்தில் வெளியில் வர்ற மாதிரி 4 வார காலத்திற்கு பிறகு இஸ்ரேல் ஒரு அதிபயங்கரமான தாக்குதலை நடத்தியுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி அந்த தாக்குதலில் என்னென்னலாம் நடந்துச்சு, ஈரானுக்கு எவ்வளவு பாதிப்பு அப்படிங்கிறத ஈரானுடைய ஏர் டிஃபென்ஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் இப்போ வெளியிட்டிருக்காங்க. 2 இராணுவ வீரர்கள் இதில் பலியாயிருக்காங்க அப்படிங்கிற ரிப்போர்ட்டு ஈரானுக்கு மிகப்பெரிய அளவிலான இழப்பு. இதற்கு பதிலடியாக ஈரான் திருப்பி அடிக்க போகுதா அப்படிங்கிற பெருத்த கேள்வி. என்னப்பா ஆரம்பிக்கும் போதே சொன்ன புஷ்வானம், அதுவும் நமத்து போன புஷ்வானம்னு சொன்னேன், 2 பேரை கொலை பண்ணிட்டாங்க பார்த்தியா அப்படின்னு சொல்கிறவங்க நிறையா பேர் இருப்பீங்க கமெண்ட் பாக்ஸில். உங்களுக்கு ஒரு பெரிய அளவிலான இரங்கல்களை தான் தெரிவிக்கணும். யாருக்கு? ஈரானுக்கு. அதே நேரத்தில் இஸ்ரேலுக்கு அனுதாபங்களை தான் தெரிவிக்கணும். ஏன்னா ஒரு எதிரி வீட்டில் போய் ஒருத்தனை தாக்க போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவன் திருப்பி சொன்னானா, சரி எந்தெந்த இடத்தெல்லாம் நீ தாக்க போகிற அப்படின்னு சொல்லு அப்படின்னு கேட்டானா, உடனே இவனும் சொன்னானா இந்தந்த இடத்தெல்லாம் தாக்க போகிறேனே அப்படின்னு, சரி எந்தெந்த ஆயுதத்தை வச்செல்லாம் தாக்க போகிற அப்படின்னு கேட்டானா, அண்ணா இந்தந்த ஆயுதங்களை வச்செல்லாம் தாக்க போகிறேன் அப்படின்னு, அண்ணா எத்தனை மணிக்கு தாக்க போகிற அப்படின்னு கேட்டானா, அவனும் இந்தந்த மணியில் வந்து நான் தாக்கலான் இருக்கேனே அப்படின்னு. சரி இப்போ நீ சொன்னில அதில் இது வேணாம் இது வேணாம் இது வேணாம் இதை மட்டும் செஞ்சுக்கோ அப்படின்னு அவன் அப்ரூவல் கொடுத்துருக்கான். சரிண்ணே அப்போ நான் அவங்கள தாக்கிக்கிறவா அப்படின்னு கேட்டிருக்கான். ஆ தாக்கிக்கலாமே அப்படின்னு சொல்லி அவனும் அனுமதி கொடுத்துருக்கான். இந்த மாதிரியான ஒரு நிலை தான் இப்போது இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில் நடந்திருக்கிறதா சொல்கிறாங்க. ஈரான் வாலண்டியராகவே இந்த தாக்குதலுக்கு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக ஓகே சொல்லியிருக்கு அப்படிங்கிறாங்க. என்னப்பா இது, இஸ்ரேல் தாக்குதல் நடத்துறதுக்கு ஈரான் ஓகே சொல்லியிருக்கா, இது என்னடா புதுக்கதையாக இருக்குது அப்படின்னு சில பேரும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்வாங்க. இதை ஆக்ஸியோஸ் அப்படிங்கிற அந்த வெப்சைட் வந்து தெளிவாக ஒரு லீக்டான ஒரு டாக்குமெண்ட் அடிப்படையில் செய்திகளாக வெளியிட்டிருக்காங்க. நீங்கள் அந்த வெப்சைட்டில் போய் டைரெக்டாக அந்த செய்தியினுடைய உண்மைத்தன்மையும் செக் பண்ணிக்கலாம். இஸ்ரேல் என்ன சொல்லிட்டாங்க, நாங்கள் அவ்வளோதாப்பா தாக்குதல் நடத்தி முடிச்சிட்டோம், நாங்கள் என்ன செய்யணும்னு நினச்சோமோ அதை செஞ்சிட்டோம், எங்களுடைய வரலாற்றில் நாங்கள் ஒரு முக்கியமான ஒரு இடத்தை பதித்து விட்டோம், எந்தெந்த இடத்துல நாங்கள் தாக்கணும்னு திட்டமிட்டமோ அதை மகிழ்ச்சிகரமாக தாக்கிவிட்டோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லியிருக்காங்க. இது அல்ஜசீரா ஒரு முக்கியமான ஒரு நபர்கிட்ட ஒரு பேட்டி எடுத்து அதை செய்தியாக வெளியிட்டிருக்காங்க. இஸ்ரேல் தன்னுடைய வரலாற்றில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி விட்டு அதை நான் தான் செய்தேன் அப்படின்னு ஈரானுக்கிட்ட சொல்கிறது இதான் முதல் முறை அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை ஃபஸ்ட்டு அவர் தான் ரிவீல் பண்ணுறார். அதற்கு பிறகுதான் என்னடா இது, ஈரானை அடித்ததை இஸ்ரேல் முதலில் ஒத்துக்கொண்ட தருணம் இதுவா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் இந்த டாஸ்னீம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செய்தி நிறுவனம் அதை செய்தியாக வெளியிடுறாங்க. அடுத்ததாக CAO ஈரானுடைய சிவில் ஏவியேஷன் அண்ட் ஆர்கனைசேஷன் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த அட்டாக் நடந்த வித்தின் 2 or 3 hours தனது வான்வெளியை ஓப்பன் பண்ணுறாங்க ஈரான். இதுவும் ரொம்ப ஷாக்கான ஒரு விஷயமா ஃபஸ்ட் எடுத்தோம்னா பார்க்கப்பட்டது. அப்போது இந்த வான்வெளியை ஓப்பன் பண்ண உடனே, வான்வெளி ஓப்பன் பண்ணுறதுனா என்ன, என்ன மூடியாக வச்சுருப்பாங்க வான்வெளியை திடுதுப்புன்னு திறந்து விடுறதுக்கு? அப்படி கிடையாது, ஏரோப்ளேன் வர்றதுக்கான வாய்ப்புகளை உருவாக்குறது. நீங்கள் வெளிநாடுகளில் இருந்து உங்களுடைய எங்களுடைய டெக்ரானு ஏரோப்ளேன் தளத்தில் வந்து நீங்கள் விமான ஓடுதளத்தில் நீங்கள் இறக்கிக்கலாம், எங்களுடைய விமானங்களும் இங்கிருந்து பறக்கும் அப்படின்னு இந்த சர்வதேச விமானங்களுக்கு அழைப்பு விடுக்குது ஈரான். எப்படி இஸ்ரேல் தாக்குன 2 மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த செய்தியும் ரொம்ப ஷாக்காக இருந்தது. என்னப்பா இது, காலையில் தான் இஸ்ரேல் அடிச்சிருக்குங்கிறீங்க,
அப்போ அடுத்தடுத்த தாக்குதல்கள் நடக்கும் அப்படின்னு தானே ஈரான் எதிர்பார்த்துருக்கணும். இல்லை திருப்பி ஈரான் அட்டாக் பண்ணுறதுனா வந்து உடனே வந்து தன்னுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தெல்லாம் ரெடி பண்ணியிருக்கணும், பெரிய ஒரு ஆயத்தமாயிருக்கணும்ல. இது எதுவுமே நடக்காமல் இஸ்ரேலுடைய ஐடிஎஃப் என்ன சொல்கிறாங்க, அவ்வளவுதான் நாங்கள் தாக்குதலை நடத்தி முடித்து விட்டோம் அப்படின்னு அவங்க சைடில் ஒரு ரிப்போர்ட்டை அறிவிக்கிறாங்க. உடனே அவங்கள நம்பி ஈரான் என்ன பண்ணுது, தனது வான்வெளியை ஓப்பன் பண்ணுது. இது என்னடா இது கதை அப்படின்னு சொல்லி முழுக்க முழுக்க தேடி பார்க்கும்போது ரெண்டு பேரும் பேசி வச்சு ஒரு பெரிய ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்த தாக்குதலை நிகழ்த்துறதுக்கு சம்மதம் தெரிவித்து அட்டாக்கை நடத்தியிருக்காங்க. இதுதான் வந்து இருக்கிறதுலையே இங்கே கொடுமையான செய்தி. சரி, எந்தெந்த இடத்துல இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தியும் மக்களுக்கு சொல்லணும். இலாம், குஜஸ்தான் அண்டு டெக்ரான், இந்த மூன்று இடங்களில் இஸ்ரேல் வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அது மட்டுமல்ல, தெற்கு லெபனானில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பகுதிகளையும் ஈவனாக, இந்த இஸ்ரேலில் ஈரானில் எப்படி தாக்குதல் நடத்தினாங்களோ அதுக்கு ஈவனாக தெற்கு லெபனான்லையும் தாக்குதல் நடத்தியிருக்காங்க இஸ்ரேல். இந்த தாக்குதல் நடத்தியிருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே அமெரிக்கா பதறி போய் ஈரான்கிட்ட போய் ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க, இந்த மாதிரி வந்து எதிர்த்தாக்குதல் திருப்பிலாம் வன்முறையான தாக்குதலை நிகழ்த்திடாதீங்க, நாங்கள் உங்களை கிஞ்சி கேட்டுக்கிறோம், இந்த மாதிரியான போர் வந்து மறுபடியும் மூடக்கூடாது, நாங்கள் சீஸ் ஃபயர் டீல் ரிலேட்டடாக இப்போ தான் பிளிங்கனை வச்செல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம், ஸோ தயவுசெய்து வந்து நீங்கள் மறுபடியும் அட்டாக் பண்ணிடாதீங்க, எங்களுக்காக இந்த உதவியை செய்யுங்க அப்படின்னு அமெரிக்கா கேட்டிருக்காங்க. சரி, என்னப்பா இது தெற்கு லெபனான்னு ஏதோ சொன்னியே, அது என்னாச்சு அப்படின்னு கேட்டால், ஒடைசா தைபே இந்த ரெண்டு கிராமங்கள் தெற்கு லெபனான் பகுதியில் இருக்குது. இந்த லெபனான் பகுதியில் இந்த இரண்டு கிராமங்கள் மீது இஸ்ரேல் வந்து ஒரு பெரிய தாக்குதலை நடத்தியிருக்காங்க. இதில் அந்த தாக்குதல் நிகழ்ந்த இடத்துல இருந்து வான் உயர பெரிய புகை மண்டலமாக கிளம்புச்சு. அந்த நேரத்தில் லெபனானில் பூகம்பம், நிலநடுக்கம் உணரப்பட்டது அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு பூமியில் ஒரு அட்டாக் நடத்துகிறீங்க அப்படின்னா அது நில அதிர்வுகளை ஏற்படுத்துச்சு அப்படின்னா அந்த ஒட்டுமொத்த தேசமே அதிரும்ல, அந்த மாதிரியான தாக்குதலை இஸ்ரேல் வந்து லெபனானில் நடத்தியிருக்கு. அப்படிப்பட்ட ஈர வெங்காயம் டைரக்டாக ஈரானில் அதை செய்திருக்க வேண்டியது தானே அப்படின்னு மக்களாகி நீங்கள் கேட்குறது என் காதில் கேட்குது. இது இஸ்ரேலுடைய காதுகளுக்கும் இந்த செய்தியின் மூலியமாக போய் சேர்ந்தது என்றால் மகிழ்ச்சியே. இப்போது ஆக்ஸியோஸில் வெளியாக இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டை பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். அது எப்படி ரிலீஸ் ஆச்சு, என்ன ஏதுங்கிறத நான் வரிசையாக சொல்கிறேன். இப்போது மிக முக்கியமாக இஸ்ரேல் ஒரு மெசேஜ் ஒன்றை ஈரானுக்கு கொடுத்துருக்காங்க, அதுவும் இந்த தளத்தில் வெளியாகிருக்கு. எங்களை தாக்காதீர்கள், வேண்டாம், என்னை அடிக்க வேண்டாம் அப்படின்னு இஸ்ரேல் கதறிக்கிட்டு ஒரு மெசேஜ் ஒன்று அனுப்பிச்சிருக்காங்க. எங்களை திருப்பி அடித்து விடாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுது இஸ்ரேல். ஈரான் கொஞ்சமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த ஆக்ஸியோஸ் வெளியிட்டு இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டு ஈரான்கிட்ட பர்மிஷன் கேட்டு தான் இஸ்ரேல் அடித்தாங்க அப்படிங்கிறத எதை வச்சு ஆக்ஸியோஸ் வெப்சைட் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா, டச்சு அந்த நாட்டினுடைய ஃபாரின் மினிஸ்டர், அவர் மூலியமாக ஈரானுக்கு இஸ்ரேல் அந்த தகவலை பரிமாறியது. நான் வந்து ரெண்டு தடவை நீங்கள் என்னை அட்டாக் பண்ணிட்டீங்க, ஏப்ரல்லையும் சரி இப்போது அக்டோபர் 1ஆம் தேதியும் சரி, இதனால் உலக அளவில் எனக்கு அசிங்கமாயிடுச்சு, மொசாத் மாதிரியான தல உளவாளிகள்லாம் வச்சுருக்கோம், அப்படிப்பட்ட நாடு நாங்கள், எங்களை அசிங்கப்படுத்திட்டீங்க, இருந்தாலும் வந்து உங்களை லேஸ் வாக்க நாங்கள் அடிச்சு விடுறதுக்கு நீங்கள் எனக்கு அனுமதி தரணும் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் வந்து பெட்டிஷன் போட்டதா, டச் நாட்டினுடைய ஃபாரின் மினிஸ்டர் மூலியமாக ஈரானுக்கு தகவலையும் பரிமாறி ஓகே ஓகே அப்படின்னு, படத்தில் நம்ம தமிழ் படம் இருக்குல்ல அது மாதிரி ஓகே ஓகே அப்படின்னு சம்மதமும் ஈரான் கொடுத்துட்டு அதற்கு பிறகு தான் இஸ்ரேல் தாக்கியதா ரிப்போர்ட்டு ஃபைல் ஆயிருக்கு. சரி, எந்தெந்த இடத்தெல்லாம் ஈரான் தாக்குறதுக்கு சம்மதம் கேட்டாங்க, அதில் ஈரான் எந்தெந்த இடத்தெல்லாம் தாக்குறதுக்கு சம்மதம் தெரிவித்தது அப்படிங்கிறதையும் இந்த ஆக்ஸியோஸ் ரிப்போர்ட் சொல்லுது. அதில் ஒன்று, ஈரானுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை எந்த அளவுக்கு அவங்க அதை பாதுகாப்பாக மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கும், ரேடார் ஃப்ரீக்குவென்சி எந்த அளவில் இயங்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கும், ஈரானுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கக்கூடிய இடங்கள் மீது தாக்குதல் நடத்த முதல் திட்டம். ரெண்டாவது திட்டம் வந்து என்னென்னா, வெப்பன் ஃபேக்ட்ரிஸ் இருக்குல்ல, தொழிற்சாலைகள், ஆயுதங்களை தயாரிக்கிறதுக்கான அந்த ஃபேக்ட்ரிஸ், அது அணு ஆயுதமாக கூட இருக்கலாம். ஏன்னா ஈரான் வந்து ரஷ்யாக்கிட்டேருந்து யுரேனியம்லாம் பர்ச்சேஸ் பண்ணது அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். 45 days வந்து அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு ட்ராவல் ஆகி வரக்கூடிய நாட்கள் இருக்குது அப்படின்னு. ஸோ அதுவும் வந்து வந்து சேர்ந்துருச்சு ஈரானுக்கு. ஸோ இந்த வெப்பன் ஃபேக்ட்ரிஸ் மீது தாக்குதல் நடத்துறது ரெண்டாவது பிளான். மூணாவது, ட்ரோன் பேஸ், ட்ரோன்கள், ஆள் இல்லாத ட்ரோன்கள்லாம் இருக்குல்ல, அது மிசைல் வச்சுருக்கக்கூடிய இடங்கள்,
இந்த இடங்கள் மீது தாக்குதல் நடத்துறதுக்கு, மொத்தம் 3 இடங்களில் தாக்குதல் நடத்துறதுக்கு அனுமதி கேட்டிருக்காங்க. இதில் ஈரான் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என்னடா நீ இந்த பக்கம்லாம் அடிக்கிறதா பிளான் பண்ணிக்கிட்டு இருக்க, அண்ணே ஒரு இடம் சொல்கிறேன் அதில் அடின்னு சொல்லிட்டு ஈரானுடைய டெக்ரான் மீது தாக்குதல் நடத்து, அதுவும் யாருக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் நடத்தி வச்சுட்டு போ அப்படிங்கிறது தான் ஈரான் கொடுத்துருக்கக்கூடிய கிரீன் சிக்னல். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அமெரிக்கா ஈரான் மறுபடியும் தாக்காதீங்க அப்படின்னு ஈரான்கிட்ட சொல்லியிருக்கக்கூடிய அந்த செய்திங்கிறது, இந்த 3 நாடுகளும் பேசி வைத்து கொண்டு உலகத்திற்கு எந்த செய்தியை சொல்ல நினைக்கிறது அப்படின்னு தெரியலை. ஆனால் யக்யா சின்வார் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஹமாஸினுடைய முன்னாள் தலைவர், இப்போ அவர் மரணத்தை தழுவி விட்டார். ஆனால் அவருடைய எழுதியிருக்கக்கூடிய ஒரு லெட்டர் இப்போது ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த லெட்டரில் என்ன இருக்குது, அந்த லெட்டர் யாருக்காக அவர் எழுதியிருக்காரு, அந்த லெட்டர் இருக்கக்கூடிய மெசேஜ், உலக மக்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன, அதை அடுத்த வீடியோவில் நம்ம பேசலாம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.